அன்பிற்குரிய மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். எண்ணற்ற மருத்துவர்களையும் சரித்திர சாதனையாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் எங்கள் ஐடியல் ஆதர்ஸ் கல்வி நிறுவனங்களில் 10ஆம் வகுப்பு பயிலும் எனதருமை மாணவ செல்வங்களை உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இவ்வகுப்பிற்கு. அன்பிற்குரிய மாணவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 3 அமைந்திருக்கக்கூடிய காசி காண்டம் என்ற பகுதியினை பார்க்க இருக்கிறோம். காசி காண்டம் என்ற பகுதியினை ஆராய்வதற்கு முன்பாக அந்நூலாசிரியரை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு இன்பம் பயக்கும். நூலாசிரியர் காசி நகரத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய சிறந்த பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அவர்கள் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக இந்நூல் அமைந்துள்ளது. இந்நூலுக்கும் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் நமக்குரிய பாடலாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு சேர சோழ பாண்டிய நாடுகளில் ஒவ்வொரு பொருளும் மிக சிறந்த தனித்தன்மை வாய்ந்தது. அதற்குரிய நிகழ்வுகளை சொல்லும் போது சேர நாடு வேலமுடைப்பு, சோழ நாடு சோறுடைப்பு, பாண்டிய நாடு முத்துடைப்பு, பாண்டிய நாட்டுக்கு பெருமை தரக்கூடியது சிறந்த முத்து, அதற்குரிய நிகழ்வுகளை தான் இதில் ஒப்பிடும் போது முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர் சிறந்த தமிழ் புலவராக திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசி காண்டம். இவருடைய மற்றொரு நூலான வெற்றி வேக்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. இவருடைய மற்றும் பல நூல்களான நைடதம், லிங்க புராணம், திருக்கிறவை அந்தாதே, கூர்ம புராணம் ஆகியனும் இவர் இயற்றிய நல்ல பல நூல்களாகும். காசி காண்டம் விருந்தோம்பல் தன்மை அது எப்படிப்பட்டது என்பதை பழந்தமிழ் இலக்கியங்கள் மிக அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கிறது. அந்த விதத்தில் வான்பூற்றும் வான்மறையை இந்த வையகத்திற்கு தந்த வள்ளுவனாக சொல்லக்கூடியவன் விருந்தோம்பலினுடைய தன்மையை மிக அழகான முறையில் எடுத்துரைத்திருப்பார். வருவிருந்து ஓம்பி செல்விருந்து காப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கே. வரக்கூடிய விருந்தினர்களை மிக மலர்ச்சியோடு முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய நிகழ்வுகளை மிக அற்புதமான முறையில் சமைத்து கொடுத்து விருந்தோம்பல் தன்மை முடிந்த பிறகு அவர்கள் ஊருக்கு செல்லும் போது 4 முன் சென்று அவர்களை வழியனுப்பி வைத்தல்தான் தமிழர்களுக்குரிய சிறந்த விருந்தோம்பல் தன்மையாக குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமின்றி தமிழ் நூல்களில் மிக தனித்தன்மை வாய்ந்த பல கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய புறநானூற்றில் அந்த விருந்தோம்பலுடைய தன்மைதனை அவ்வை மூதாட்டி அழகான முறையில் குறிப்பிட்டு சொல்வார். ஒரு நாள் செலினும் இரு நாள் செலினும் பல நாள் வென்று பலரோடு செலினும் தலைநாள் போன்றே விரும்பினன் மாதே, அப்படிப்பட்ட அதற்குரிய பாடலில் அவர் என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறார் என்று வரும்போது ஔவையாருடைய மன்னனாக சொல்லக்கூடிய அதியமான், ஔவையும் அதியமானும் மிக சிறந்த நண்பர்களாக இருந்தவர்கள். சிறிய கற்பெறினே எமக்கையும் அண்ணே, யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் அண்ணே என்பதை போன்று சிறந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனை ஔவைக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய மன்னன் தான் அதியமான் என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட அதியமானுடைய அரண்மனைக்கு ஔவை செல்லும் போது முதல் நாள் செல்லும் போது அத்தகைய ஔவை மூதாட்டிக்கு எப்படிப்பட்ட விருந்தோம்பல் மிக சிறப்பான முறையில் கவனிக்கிறானோ அதைவிட அடுத்த நாள் செல்லும் போது முதல் நாள் செய்த விருந்தோம்பலை விடவும் அதற்கடுத்த இன்னும் விருந்தோம்பலினுடைய தன்மை பெருகி கொண்டே போனதைதான் அத்தகைய பாடலில் மிக அழகான முறையில் குறிப்பிடுகிறார். ஒரு நாள் செலினும் இரு நாள் செலினும் பல நாள் பயின்று பலரோடு செலினும் தலைநாள் போன்றே விரும்பினன் மாதே. தலைநாள் என்று சொன்னால் முதல் நாள். முதல் நாள் அவருடைய விருந்தோம்பலினுடைய தன்மை எப்படி இருந்ததோ அதைவிட இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் விருந்தோம்பலுடைய தன்மை முக மலர்ச்சியோடு வரவேற்று இன்னும் இருக்கலாமா என்ற பேர் ஆவல்தனை அவருடைய விருந்தோம்பலினுடைய தன்மை பறைசாற்றியதாக அவருடைய பாடலில் அழகான முறையில் வெளிப்படுத்தியிருப்பார். இதற்குரிய நிகழ்வுகளை செல்லும் போது விருந்தோம்பல் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய 9 வகையான கருத்துக்களை தான் அதிவீர ராம பண்டிதர் இயற்றிய காசி காண்டம் என்ற நூல் எவ்வாறான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை அவர் இயற்றிய பாடலில் நாம் தற்போது பார்ப்போம். காசி காண்டம்
விருந்தினனாக ஒருவன் வந்தது. வியத்தல், நன்மொழி ஈவுரைத்தல், திருந்துற நோக்கள், வருகை என உரைத்தல், எழுதல், முன் மகிமன செப்பல், பொருந்து மற்றவன் தன் அறுவுரை இருத்தல், போமையில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வளங்கள், இவ்வுண்பான் ஒழுக்கமும் வழிபடு பண்டே. இல்லொழுக்கம் என்ற பகுதியில் இப்பாடம் 17வது பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதிக்குரிய பாடலும் கூட. இதற்குரிய நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை பாடி காண்பிக்கிறேன். ஒருவன் வியத்தல் நன்மொழியினைத்தல் திருந்துற நோக்கல் வருகையின உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பள் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல் கோமெனி பின் செப்பதாதல் பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வுண்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்டே. விருந்தினர்களை எவ்வாறான விதத்தில் வரவேற்க வேண்டும் என்ற 9 முறையான நிகழ்வுகளை எவ்வாறு எடுத்திருக்கிறது என்பதை பார்ப்போம். விருந்தினராக ஒருவன் வந்தது. தம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தார் என்று சொன்னால் வியத்தல். வாங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு உடனே வந்துட்டீங்களே, ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நானு. உங்களை எப்போது காணலாம் என்று நினைத்தேன், ஆனா தற்போது உங்களை காணக்கூடிய அந்த சிறந்த பாக்கியம் என்பது கிடைத்திருக்கிறது என்று அத்தை விருந்தினரை வியத்து வியந்து நின்றான். அப்படிங்கிறது வியத்தல், நன்மொழி இனிந்துரைத்தல், நல்ல இனிமையான மொழிகளை பேசுதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இனிய உளவாக இல்லாத பொருள் கடியிருப்ப தாய் கலந்தற்று என்று சொல்கிறான் வள்ளுவன். இனிமையான மொழிகளை கூறி அவர்களை வரவேற்கக்கூடியவர்களாக இருத்தல் என்பதை தான் நன்மொழி இனி உரைத்தல், இனிமையான கருத்துக்களை எடுத்துரைத்தல். திருந்துற நோக்கள், அவர்கள் மனம் மகிழும் போது படி நல்ல மிக சிறப்பான முறையில் நோக்குதல் வேண்டும் என்று சொல்கிறார். மோப்பக்குளையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குளையும் விருந்து என்று வள்ளுவன் குறிப்பிடுகிறான். அணிச்ச மலரானது நுகரும் போதே வாடிவிடக்கூடியதாக இருக்கும். ஆக விருந்தினரை நோக்கும் போது அவர்கள் உணம் முகமானது வாடாத விதத்தில் முகம் மலர்ச்சியோடு அவர்களை வரவேற்க வேண்டும் என்பதைதான் திருந்துற நோக்கல். திருந்துற நோக்கல் என்றும் வருகை என உரைத்தல், வாங்கவாக பதங்களை பற்றி பேசியிருந்தேன், அப்படிப்பட்ட நல்ல மொழிகளை எடுத்துரைத்தல், எழுதல் முன் மகிமன செப்பல். இதற்கு முன்பு நிகழ்ந்த போன முறை இங்கு வந்துட்டு ஒரு எவ்வளவு அற்புதமான நிகழ்வாக நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை யாரையும் எடுத்துரைத்தல். ஆகையால எழுதல் முன் மகிழ்மன செப்பல் என்றும் பொருந்து மற்றவன் அறுகுறி இருத்தல். அப்படி உறவினரோடு அவருடைய அருகிலே அமர்ந்து நல்ல நிகழ்வுகளை பேசி மகிழும்படி செய்தல் என்பதைதான் பொருந்து மற்றவன் தன் அறுகுறை இருத்தல் என்றும் கோவிலில் பின் செல்வதாக. அப்படி விருந்தினரை முடித்த பின்பு அவர்கள் வீட்டிற்கு வழியனுப்பி வைக்கும் போது அவர்களை பின்தொடர்ந்து சென்று வழியனுப்பி வைக்கக்கூடிய முறையானது பழந்தமிழ் காலந்தொட்டே நம்முடைய வாழ்க்கை முறையில் இருந்து வந்துள்ளதை மிக அழகான முறையில் இந்நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். கோமையை பின் செல்வதாக பரிந்துமன் முகமன் வளங்கள், நல்ல அவர்கள் முகமானது மகிழும்படி நல்ல இனிமையான சொற்களை கூறி அவர்களை வழியனுப்பி வைத்தல் என்று குறிப்பிடுகிறார். பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வுண்பான் ஒழுக்கமும், இதை 9 வகையான கருத்துக்களும் ஒரு விருந்தினர்களை வழிபடக்கூடிய நிகழ்வாக மிக அழகான முறையில் இவ்வாசிரியர் குறிப்பிடுகிறார். மீண்டும் பாடலை பார்ப்போம். விருந்தினாக ஒருவன் வந்த தேவின் வியத்தல் நன்மொழியினை உரைத்தல் திருந்துற நோக்கள் வருகையென உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செம்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வுண்பான் ஒழுக்கம் வழிபடும் பண்டே என்ற அற்புதமான கருத்துக்களை ஒவ்வொரு விருந்தர்களும் கடைபிடித்தால் விருந்தமிழ் என்று சொல்லும்போது இப்போது மட்டுமல்ல எப்போதுமே மனம் மகிழக்கூடிய ஒரு தருணமாகவே இருக்கும் என்பதைதான் இந்நூலாசிரியர் அழகான கருத்துக்களையோடு ஒப்பிட்டு விருந்தமிழனுடைய தன்மைதனை மிக அழகான முறையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதோடு மற்றொரு பாடலையும் தற்போது நாம் பார்ப்போம். விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூலில் அமைந்திருக்கக்கூடிய பாடலில் உள்ள கருத்துக்களை பார்ப்போம். தற்போது
ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அண்ணம் முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாடலில் எவ்வாறான நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி ஒப்புடன் முகம் மலர்ந்தே ஒரு விருந்தினரை வரவேற்கும் போது முக மலர்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு செந்தாமரை மலரானது எப்படி மலர்ந்திருக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட செந்தாமரை மலர் மலர்ந்திருக்கக்கூடிய விதத்தில் விருந்தினர்களை வரவேற்கும் போது வாங்க 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 அப்படிப்பட்ட நல்ல மொழிகளை அவர்களிடம் பேசி வரவேற்க வேண்டும் என்ற தன்மையை குறிப்பிடுகிறார். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உபசரித்து வரவேற்க அப்படின்னு வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய நிகழ்வுகளை மிக அழகான ஒரு இருப்பதை கொடுத்தாலும் மகிழ்படி கொடுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கூணிக்கிட்டு கோடி கொடுப்பதை விட கூணாமல் நாணி கொடுத்தலே சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். அதிகமான அளவு கொடுக்காவிட்டாலும் கொஞ்ச பொருளை கொடுத்தாலும் அதை மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் பழைய சோறாக இருந்தாலும் அதை பாசத்தோடு பரிமாறக்கூடிய விதத்தில் நாம் பரிமாறினால் அந்த விருந்தோம்பல் எப்போதும் செழிப்புற்றதாக இருக்கும் என்பதை தான் உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். நல்ல மிக சுவையான பொருட்களை கொடுத்து ரொம்ப இந்த சாப்பிட்டு போங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொடுத்து கடுகக்கூடிய முகத்தோடு கொடுப்பதை விட பழைய சோறாக இருந்தாலும் சரி நல்ல பாசத்தோடு விருந்தோம்பல் கொடுக்கும்போது அத்தை உணவும் கூட மிக சிறப்புடையதாக இருக்கும் என்பதை தான் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். உப்பிலா கூழிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் முப்பழமோடு மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட பொருட்களை கொடுத்து முகத்தை கட்டிட்டு சிறிது சிறு வைத்துட்டு அப்படிப்பட்ட பொருட்களை கொடுப்பதை விட கொடுக்காமல் இருப்பதை சிறப்புடையது. பழைய சோறாக இருந்தாலும் அதை பாசத்தோடு கொடுக்கும் போது அது பழைய சோறினுடைய தன்மையை விட அவர்களுடைய விருந்தோம்பல் தன்மை தான் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறார். முப்பழமோடு பால் அண்ணம் முகம் கெடுத்து இடுவாராயின் தப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. அவர்கள் பசியோடு இருந்த நிகழ்வை விட அவர்களுடைய அந்த முகம் கடுக வைத்துக் கொண்டு அவர்கள் அத்தகைய நிகழ்வை பார்க்கும் போது அது கடும் பசி மிக அதிகமான பசி தன்னை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு விருந்தினர்களை வரவேற்கும் போது முக மலர்ச்சியோடு பாசத்தோடும் நேசத்தோடும் அதை விருந்தோம்பலை நாம் வரவேற்றால் விருந்தோம்பல் இப்போது மட்டுமல்ல எப்போதும் செழிப்புற்ற தன்மையோடு இருக்கும் என்பதை தான் இந்நூலாக சொல்லக்கூடிய வேதசிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூல் இப்பாடலில் நமக்கு அழகான கருத்துக்களை குறிப்பிடுகிறது. மீண்டும் பாடலை தற்போது பார்ப்போம். ஒப்புடன் முகமலரே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அண்ணன் முகம் கெடுத்து இடுவாராயின் தப்பிய பசியினோடு கடுப்பசி ஆகும் தானே என்ற விவேகசிந்தாமணி அமைந்திருக்கக்கூடிய பாடலின் கருத்துக்களை பார்த்தோம். அதற்கு அடுத்த நிகழ்வில் இப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுவத உறுப்பினத்தை தற்போது பார்ப்போம். உரைத்த என்று சொல்லும் போது உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ உரை பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயர்ச்சி மிகுதியாக இடம்பெறுகிறது. வருக வருக என்று உறுப்பிலக்கத்தை நாம் பார்க்கும் போது வருக வாப்ப வருக வா பகுதி வரு என குறிஞ்சது விகாரம் க வியங்கொள் வினைமுற்று மிகுதி. இதற்கு உண்டான இலக்கண குறிப்புகளையும் பார்ப்போம். தற்போது நன்மொழி பண்பு தொகை வியத்தல் அழுத்தல் இந்த மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய நிகழ்வுகள் யாவும் பெரும்பாலும் தொழிற்பெயர்களுக்குரிய நிகழ்வுகளாகவே அவை அமையும். வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் இவை யாவுமே தொழிற்பெயர்களுக்குரிய இலக்கண குறிப்புகள் ஆகும். இவற்றோடு உரைத்த வருகை என்று சொல்வது உரைத்தங்கிறது பெயர்ச்சி மிகுதி வருகை என்பது இலக்கண குறிப்பில் சொல்லும் போது வியங்கோள் வினைமுற்றக்கூடிய மிகுதியாகும். இப்பாடலில் அமைந்திருக்கக்கூடிய இப்பாடலான மனப்பாட பகுதிக்குரிய பாடல் ஆகிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இதை பாடலை நல்ல முறையில் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பாடலை ஒருமுறை மீண்டும் ஒருமுறை தற்போது பாடி காண்பிக்கிறேன். காசி காண்டம் விருந்தினாக ஒருவன் வந்ததிரின் வியத்தல் நன்மொழியினை துரைத்தல்
திருந்துறநோக்கல் வருகையின் உரைத்தள் எழுதல் முன் மகிழ்வன செப்பள் பொருந்து மற்றவன் தன் அருகுற இருத்தல் போமேல் பின் செல்வதாதல் பரிந்து நன்முகமன் வழங்கல் இவ்வுன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்ற பாடலில் அழகான கருத்துக்களை இந்நூலாசிரியராக சொல்லக்கூடிய நமக்கு அழகான மொழிகளில் நமக்கு மிக சிறப்பான கருத்துக்களை நமக்கு கொடுத்து குறிப்பிட்டிருக்கிறார். பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் போது அதற்குரிய பொருளையும் சற்று பார்ப்போம். விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகம் மலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டுக்குள் வருக வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியான முகமன் கூறி நல்ல பல சொற்களை கூறி வழி அனுப்புதல் ஆகிய ஒன்பதும் விருந்தோம்பல் செய்யும் இல்லறத்திற்குரிய கடமையாக இந்நூலாசிரியராக சொல்லக்கூடிய அதிவீர ராமபண்டிதன் நல்ல பல கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இதில் ஏதேனும் ஐயப்பாடுகள் இருப்பின் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தினை நீக்கிக் கொள்ளுமாறு மாணவ செல்வங்களாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதியதோர் உலகம் படைக்கும், கேட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்க்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவ செல்வங்களே.